ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருவருமே நமக்கு தேவையான பொண்ணோ பொருளோ பண தேவையோ எதாக இருந்தாலும் அடிக்கடி நம்ம அடுத்தவங்ககிட்ட கையேந்தி நிற்கக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கிற கூடாது எந்த தேவையாக இருந்தாலும் நம்ம சிறுக சிறுக சேமித்து வைத்துக்கொள்வது தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது நம்மை ஏளனமாக பார்ப்பார்கள் அந்த பார்வையை நம்மால் தாங்கி கொள்ள முடியாது எனவே தான் நாம் மாதம் வருமானம் வரும்பொழுதே அதில் சிறு தொகையை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் வருமானம் செலவுக்கே சரியாகும் பட்சத்திலும் ஒரு சிறு தொகையாவது சேர்த்து வைக்க வேண்டும் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு குடும்பமே தங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை அவசர கால நிதியாக ஒதுக்க வேண்டும் என்று பொருளாதார வல்லுநர்களே பரிந்துரைக்கிறாங்க இந்திய குடும்பங்களில் நூற்றுக்கு ஐம்பது சதவீத குடும்பங்கள் தான் அவசர கால நிதியின் அவசியத்தை உணர்ந்து செயல்படுகிறார்களாம் இதை பற்றிய விழிப்புணர்வு நம்ம பலருக்கும் கிடையாது என்பது உண்மையான விஷயம்தாங்க அவசர கால நிதி மற்றும் அதன் அவசியங்கள் பற்றி பார்க்கலாம் நமது வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத பல சூழ்நிலைகள் ஏற்படும் உதாரணமா பார்த்தோம்னா சமீபத்தில் நாம் எதிர்கொண்டு வரும் கொரோனா நோய் தொற்று காலம் ஊரடங்கு மற்றும் வேலை இழப்பால் அடிப்படை செலவுகளுக்கு கூட பணம் இல்லாமல் அவதிப்பட்ட குடும்பங்கள் எத்தனையோ எத்தனையோ இன்றளவும் அதிலிருந்து மீள முடியாமல் பலரும் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் இதை நாம் கண்கூடாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம் இது மாதிரியான சூழ்நிலைகளை சமாளிப்பதற்காக ஒவ்வொரு மாதமும் நாம் ஒதுக்கும் தொகைதான் அவசர கால நிதி இந்த நிதி எதிர்பாராத தேவைகளின் போது நமக்கு கை கொடுக்கும் அனைத்து செலவுகளையும் சேர்த்து ஒரு மாதத்திற்கு நமக்கு எவ்வளவு தொகை தேவைப்படுமோ அதே போல் ஆறு மடங்கு தொகை அவசர கால நிதியாக நம்மிடம் இருக்க வேண்டும் ஏன் அந்த அவசர கால நிதியை நம்ம சேமிக்கணும்னு கேட்குறீங்களா அவசர கால நிதியினால் எவ்வளோ யூஸ்ஃபுல்னு பார்க்கலாம் அவசர கால நிதிக்காக ஒதுக்கும் பணத்தை வங்கியில் சேர்த்து வைக்கும்போது நம்மை அறியாமலேயே வட்டி தொகை என்ற கூடுதல் வருமானமும் நமக்கு சேர்த்து கிடைக்கிறது யாராக இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் திடீரென பண தேவை ஏற்படும் போதும் அப்போது நம் பிறரிடம் கடன் வாங்குவதற்கு பதிலாக நம் பணத்தை வைத்தே அவசர தேவைகளை சமாளித்து விடலாம் அவசர கால நிதி நம்மிடம் இருக்கும்போது எதிர்பாராத தேவைகள் ஏற்பட்டால் பதற்றம் அடையாமல் எதிர்கொள்ளலாம் பணம் இல்லையே என்ற பதற்றம் இல்லாமல் அவற்றை எதிர்கொள்ள முடியும் அப்படி ஒரு மன தைரியம் நம்மிடையே ஏற்படுவதற்கு காரணம் இந்த அவசர கால நிதி தாங்க நம்முடைய வாழ்வின் அடுத்தடுத்த வேலைகளில் ஈடுபட நம்மை ஊக்குவிக்கும் குடும்பத்தின் பொருளாதாரத்தை சீராக வைத்திருக்க வேண்டியது நமது கடமை இதிலும் குறிப்பாக பெண்களாகிய ஆகிய நம் ஒவ்வொருவரின் கடமைனும் சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் மளிகை பொருட்கள் பால் காய்கறி பெட்ரோல் பிள்ளைகளின் கல்வி என்று திட்டம் போட்டு பட்ஜெட் போடுகையில் அவசர கால நிதிக்கும் பணம் ஒதுக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர வேண்டும் அவசர கால நிதி நம்மை அவசரத்தில் கூட பாதுகாக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்